தக்காளி சுத்தமா துடைக்க சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி துடைக்க சொன்னாரா? எதுக்கு பிரச்சனை? ரெண்டையும் சேர்த்து செய்துருவோமே. தம்பி வணக்கம். பட்டு வேட்டி, சிலுக்கு ஜிப்பா, கையில வித்தலை பெட்டி, சந்தேகமே இல்ல சின்னம்மா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான். பூவிலே சிறந்த பூ என்ன பூ? கடுப்பு. குப்பு. யாரு இவரு? இவரு நான் சொல்றேங்கிறேன்ல, இவர் பாட்டு வாத்தியார்ப்பா. சீக்கிரம் உள்ள கூட்டு போ, இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு. நீங்களே நல்லா பாடுறீங்களே, நான் எதுக்கு? தங்கம், என்ன சத்தம் இங்க? பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன். என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? இவ்வளவு பெரிய மனுஷர், இவ்வளவு பெரிய வீடு, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மாசத்துக்கு ஒரு 1500 தாங்கோளே. 1500 ரூபாய் என்ன? 5000 ரூபாய் சம்பளம் தரேன். 5000 ரூபாய்? என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லு. பாட்டு வாத்தியார் காத்துட்டு கரு சுஜி, சீக்கிரம் வாமா. உடம்பெல்லாம் சரி, அந்த கட்டைய தூக்கி போட்டுடுவா. குப்பக்கா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார்? வணக்கம்மா, என் பொண்டாட்டி பசங்கள ஸ்கூல்ல விட்டு போகும்போது என்ன பாக்க வந்தாங்க. அன்னைக்கு தேட்டர்ல சிகப்பு கலர் படம் கட்டிட்டு ராண்டி வந்தாங்கல்ல, அவங்க நல்லா இருந்தாங்களே. மாத்திட்டியா? சிகப்பு படையில ஒருத்தியா? ஐயே, அப்படின்னா ப்ளூ கலர் புடவை கட்டி பீச்ல இவர் கூட இருந்து போலீஸ் அடி வாங்கிட்டு ஓடிச்சே, அது எந்த ஆண்டி? ஏய், அது வேற ஆண்டிடா குப்பு. அவங்க மூக்கு சப்பையா இருந்ததுல, இவங்க மூக்கு நீளமா இருக்கு பாரு. நீளமா தான் இருக்கேனா? அந்த ஆண்டி தான் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிக்கலன்னா அவருக்கு தான் பிடிச்சிருக்குங்கறாரே. வீட்டுக்கு பேசிக்கிறேன். அம்மா வணக்கம்மா. வணக்கம். அப்பா கிட்ட சொல்லி என் சம்பளத்தை ஏத்தி கொடுக்க சொல்லுங்கம்மா. அட்டா, டோன்ட் மூவ். அம்மா அட்டாக்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, அசையவே கூடாது. அவங்களாவே எப்பாவது வந்து ரிலீஸ் சொன்னாதான் அசையணும். குட் மார்னிங் விஸ்வநாத். குட் மார்னிங் தாமூர்த்தி. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் கிரிஜா. தட்டல் தடிக்கிறாயா? அடி அடி. என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ, விழுந்துருச்சே. ஐயோ, அட்டாக்.
ஏம்பா நாங்க இன்டர்வியூக்கு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் சொல்லுப்பா அந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு ஃபேக்டரி சைட்டுக்கு நான் இடத்தை போய் பார்த்தேன் பிரமாதமான லொகேஷன் ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட அக்ரிமென்ட் போட்டுடலாம் ஓகே என்னமா சொல்றவ இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா அப்படியே இது என்ன அம்மா எந்த போஸ்ட்க்கு இன்டர்வியூ நடக்குது எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ ஏ குப்பு சொல்றே ஏ குப்பு இது என்ன என்ன நீங்க தான இன்டர்வியூ வந்திருக்கீங்க குப்பு எல்லாரும் உள்ள அனுப்பி நான் இன்டர்வியூ பண்ணா இல்ல ஏங்க ஐயே ஐயா மூச்சு ஐயோ 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 ஹே ஹே ஐயா ஏ ஹரியா கவனிக்க சொல்றியா என்னை வேலைக்கு வச்சிட்டீங்கன்னா உங்க கம்பெனி தான் பெருமை உனக்கு கிரிக்கெட் தெரியுமா தெரியும் கேட்ச் ஏ சர்டிபிகேட் ஏ இரு என்னடா நான் செஞ்சு தரேன் ப்ளீஸ் மேடம் சர்டிபிகேட் கொடுத்துருங்க இந்த பாரு சுரேஷ் நீ ரொம்ப அவசரப்படுற இந்த ஆபீஸ்ல வர்க் பண்ணனும்னா கொஞ்சம் பொறுமை அவசியம் உங்க வேலைய வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நான் இன்டர்வியூ வந்திருக்கேன் குட் பாய் ரைட் ஆன ராங் நம்பர் குட் மார்னிங் ஐ அம் ராம் வணக்கம் உட்காருங்க அட்டாக் ஏ அட்டாக் என்ன தெரியுமா எனக்கு ரிலீஸ் தேங்க் யூ ஐ ஹவ் ஃபினிஷ் மை எம்பிஏ ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் வர்க்கிங் ஆஸ் an அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இன் பார்க்கர் அண்ட் கம்பெனி சரி இந்த ஆபீஸ்ல எப்படி இன்டர்வியூ பண்றாங்கன்னு தெரியுமா உனக்கு ஓ தெரியுமே ரெண்டு பேர் ஓடுனாங்க பாத்துட்டு தான் வந்தேன் எல்லாத்தையும் கை வச்சே கேக்குறேன் உதாரணத்துக்கு இது பனியன் இது கை வச்ச பனியன் இது அப்துல்லா இது ஷேக் அப்துல்லா இது புடவை இது வாயில் புடவை இது பானு இது சாய்ரா பானு இவர் அப்பாயின் பண்ணியாச்சு நான் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துறேன் என்ன சொல்றேன்னு புரியல இருந்தாலும் தேங்க்யூ இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன் உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன்பா பயங்கர அறிவாளிப்பா ரொம்ப மூளை கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றப்பா இத பாருங்களேன் அஜய் அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு அவர் ரூம்க்கு அனுப்புப்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா உங்ககிட்ட என்னலாம் கேள்வி கேட்டாங்கறதையும் சொன்னா மா எந்த போஸ்ட்க்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் உங்களோட पर्सनल செக்ரட்டரி போஸ்ட்க்கு மிஸ்டர் ராம் என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரி ஆள் தான் தேவை அது மட்டும் இல்ல உங்க சர்டிபிகேட்ஸ்லாம் பார்த்தேன் வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்கறேன் थैंक यू சார் ஆல் ரைட் பை தி வே மீட் மை கிரேட் ஃப்ரெண்ட் மிஸ் மூர்த்தி ஹலோ சார் கங்க்ராச்சுலேஷன்